நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை, அந்த மூலிகைகளை கொண்டு நாம் எவ்வாறு நம் நோய்களை தீர்க்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலேயே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காட்டு கருவேப்பிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மர வகை தாவரம். இந்த காட்டு கருவேப்பிலை மரத்தை பார்க்கும்போது முருங்கை மரம் எப்போ எவ்வாறு இருக்கிறதோ அதே போல் இலை அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம் சொல்லலாம். இந்த காட்டு கருவேப்பிலை மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு ஒரு சமீபத்திய ஆராய்ச்சியில் 5 வகையான புற்றுநோய்களை வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த காட்டு கருவேப்பிலை மரத்திற்கு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. வாய் சம்பந்தப்பட்ட புற்றுநோய், மார்பகம் சம்பந்தப்பட்ட புற்றுநோய், குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய், ஈரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் மற்றும் கருப்பை மண்டலம் சம்பந்த புற்றுநோய். இந்த 5 புற்றுநோய்களும் வராமல் தடுப்பதற்கு தேவையான 4 வகையான வேதிப்பொருட்கள் இந்த காட்டு கருவேப்பிலையில் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த காட்டு கருவேப்பிலையில் அதிக அளவு இரும்பு சத்தும் மெக்னீஷியமும் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம பார்ப்போம், நம்மளுடைய உடல் எடை குறைவாக இருக்கும், செய்யக்கூடிய வேலைகளும் அதிகமாக இல்லாமல் இருக்கும், ஆனால் இரவு படுக்கும்போது கால்கள் முட்டுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய தசை பகுதிகளில் ரொம்ப அதிகமான ஒரு உளைச்சல் போன்ற ஒரு வலி இருக்கும். கால் யாராவது பிடித்து விட்டால்தான் நன்றாக தூங்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உளைச்சல் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இந்த உளைச்சலுக்கு பெரும்பாலான நேரங்களில் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்து குறைபாடு தான். அந்த சத்து குறைபாடுக்காக ஆர்டிஃபிஷியலாக மெக்னீஷியம் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் போது ஈரல் சம்பந்தப்பட்ட நோயோ, இதய சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ, இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ அந்த மாதிரி நிறைய ஏற்படுகிறது. இதை குறைத்து இயற்கையான முறையிலேயே ஈரல் சம்பந்தப்பட்ட, மெக்னீஷிய குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு காட்டு கருவேப்பிலை ஒரு சிறந்த உணவு. உலர வைக்கப்பட்ட காட்டு கருவேப்பிலையுடைய சூரணத்தை 3 கிராம் அளவுக்கு காலை 1 முறை உணவுக்கு முன்பு, இரவு 1 முறை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட இந்த மெக்னீஷியம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளாக இருந்தாலும், காரணமில்லாமல் ஏற்படுகின்ற கால் உளைச்சலாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறதை பார்க்க முடியும். அதே போல் நீரிழிவு நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா, பொதுவாக முட்டுகளுக்கு பக்கத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை பர்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. முட்டுகளுக்கு கீழே தசை நார்கள் இருக்கக்கூடிய இடங்களில் லேசாக கட்டி போல ஆரம்பிக்கக்கூடிய அந்த வீக்கம் நாளாக பார்த்திங்கன்னா கால் முழுவதும் பரவுகின்ற ஒரு வீக்கமாக இருக்கும். பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அது கால்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் கூட அடைப்புகளை ஏற்படுத்தி கால் வீக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கால் வீக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கூட மிக வேகமாக குணமளிக்கக்கூடியது இந்த காட்டு கருவேப்பிலையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய். இந்த எண்ணெயை அந்த பர்சைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய தசை நார்கள் பாதித்திருக்கக்கூடிய இடங்கள்லாம் பூசி இளம் சூடான வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுக்கும்போது எவ்வளவு நாள்பட்ட அந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். காட்டு கருவேப்பிலையுடைய இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னென்னா, இது ஒரு பசி தூண்டின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நிறைய குழந்தைகளுக்கு, ஏன் நமக்கு கூட பார்த்திங்கன்னா, காலை 8 மணி 9 மணிக்கு பசிக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இல்லை, மதிய உணவுக்கு முன்பு பசி ஏற்படுகிறதான்னு கேட்டால் இல்லை, ஏதோ நேரத்திற்கு சாப்பிட வேண்டுங்கிற ஒரு உந்துதலில் நம்ம சாப்பிட்டு போகிறோமே தவிர நம்ம யாருமே பசி எடுத்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டிருப்பதில்லை. அந்த பசி இல்லாமல் நாம் சாப்பிடும்போது அது உடலில் நச்சு பொருளாக மாறி இன்றைக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா வகையான தீர்க்க முடியாத நோயாகவும் மாறிவிடுகிறது. இதை குறைப்பதற்கு பார்த்திங்கன்னா இந்த காட்டு கருவேப்பிலைக்கு சக்தி உண்டு. காட்டு கருவேப்பிலையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை அரிசி சோறுடன் கலந்து, சூடான அரிசி சோறுடன் கலந்தோ அல்லது 1 தேக்கரண்டி 3 கிராம் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்தோ காலை 1 முறை உணவுக்கு முன்பு, இரவு 1 முறை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாலே பசி நன்றாக வேகமாக எடுப்பதை நாம் உணர முடியும். அதே நேரம் மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ, ஜீரணமின்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ, வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ இல்லாமல் நம்மால் தடுக்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த காட்டு கருவேப்பிலை.
காட்டுக்கருவேப்பிலையுடைய இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்க மலம் கழிக்கும்போது அந்த மலம் வந்து சரியாக ஜீரணமாகாமல் சில நேரத்தில் பச்சை நிறத்திலேயோ அல்லது வெளிர் நிறத்திலேயோ செல்வதை நம்ம பார்க்கலாம். அந்த குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையான முறையிலே பலவீனமான குழந்தைகளாக இருப்பார்கள். அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளோ அல்லது அவர்கள் சாப்பிடக்கூடிய சத்துள்ள பானங்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன் தராத ஒரு நிலைமை இருக்கும். இதற்கு காரணம் அவங்க உடலில் இருக்கக்கூடிய மேல் அப்சார்ப்ஷன் சின்ட்ரோம் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. உடலில் இருக்கக்கூடிய உறிஞ்சான்கள் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய நல்ல காரணிகளை உறிஞ்சாமல் இருப்பது, இதை தடுக்கக்கூடிய சக்தி காட்டுக்கருவேப்பிலைக்கு உண்டு. காட்டுக்கருவேப்பிலையிலிருந்து எடுக்கக்கூடிய நெய்யை ஒரே ஒரு தேக்கரண்டி அந்த குழந்தைகள் சாப்பிடுகின்ற உணவில் கலந்தோ அல்லது காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றிலேயே கொடுக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே மிக வேகமாக பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுடைய ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மிக வேகமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த குழந்தைகளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய உறிஞ்சான்களுடைய சக்தி நன்றாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ குழந்தைகள் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்து முழுமையாக நம்மை சேர ஆரம்பிக்கும். காட்டுக்கருவேப்பிலையை பொறுத்தவரையிலும் அதே போல் டியூபர்க்ளோசிஸ் சம்பந்தப்பட்ட தேய்வு நோய் இருக்கவர்கள் அனைவருக்குமே இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். எனவே நேர்களே, இந்த காட்டுக்கருவேப்பிலையை பொறுத்தவரையிலும் இதை ஒரு மருந்தாக பார்க்காமல் மஞ்சத்தூள் போல, உப்பு போல, பெருங்காயம் போல ஒரு உணவாக இதை எடுத்து சரியான முறையில் தினசரி பயன்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக எவ்வாறு அளிக்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில தினங்களாக December 1 சென்னைக்கு ஏற்பட்ட பேரழிவு தொடர்பான பல்வேறு விவாதங்கள் நடந்து வருகின்றன. அரசு என்ன செய்தது, அரசு நிர்வாகம் என்ன செய்தது, முதலமைச்சருடைய அணுகுமுறை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றியெல்லாம் எண்ணற்ற கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்படுகின்றன. அரசு தரப்பில் சொல்லப்படுகிற காரணங்கள், நியாயங்கள் எதுவுமே நம்பும்படியாக இல்லை என்பதை எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் வெளிப்படையாக பேசுகிற, கோபத்துடன் தங்கள் ஆதங்கங்களை வெளிப்படுத்துகிற ஒரு காலமாக இது இருக்கிறது. இந்த விவாதங்களினுடைய ஒரு அடிப்படையான மையப்புள்ளி எதுவாக இருக்கிறது என்று பார்த்தால், அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்ததா, அல்லது அவ்வாறு நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு அரசினுடைய அஜாக்கிரதை காரணமாக ஏற்பட்ட பிறகு பாதிக்கப்பட்டவர்களுக்கு எத்தகைய நிவாரணங்களை வழங்கியது என்பதுதான் அரசின் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விக்கு அரசு பல நாட்களுக்கு பிறகு தலைமைச் செயலரின் மூலமாக ஒரு அறிக்கை வெளியிடுகிறது. அந்த அறிக்கையில் பல்வேறு விதமான புள்ளி விவரங்களும் தகவல்களும் சொல்லப்பட்டிருந்தாலுமே கூட அவர்கள் திரும்ப திரும்ப சொல்ல வருவது என்னவென்றால், மழை ரொம்ப அதிகமாக பெய்தது, அதனால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை, எதிர்பாராத வெள்ளப்பெருக்கு என்றெல்லாம் திரும்ப திரும்ப சொல்வது மட்டுமல்ல, எங்களுக்கு இவ்வளவு மழை பெய்யும் என்று தெரியாது, வானிலை அறிக்கைகள் இவ்வளவு மழை பெய்யும் என்று சொல்லவில்லை என்றெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார்கள். ஆனால் இது எதுவுமே உண்மையல்ல என்பதை தொடர்ந்து எதிர்க்கட்சிகளால் ஊடகங்களால் சுட்டி காட்டப்படக்கூடிய உண்மைகள் சொல்கின்றன. இதை பற்றி நாம் நிறையவே பேசிவிட்டோம். நான் இப்போது பேச வந்தது என்பது இதை பற்றியல்ல, அரசு எவ்வாறு தகவல்களை மூடி மறைக்கிறது, உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்கிறது என்பதை பற்றி நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களுமே அறிவார்கள். ஆனால் வேறொரு விஷயம் பற்றி, இப்படி ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அரசினுடைய அஜாக்கிரதை காரணமாகவோ அல்லது தவறுகள் காரணமாகவோ நடந்துவிட்ட பிறகும் கூட தவறு செய்தவர்களை இந்த அரசு காப்பாற்ற முயற்சிக்கிறதா அல்லது தவறுகளை சரி செய்ய முயற்சிக்கிறதா என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. என்றால் இது யாரோ ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஏற்பட்ட இழப்பு அல்ல, கிட்டத்தட்ட 100,000 வீடுகள் தண்ணீரில் மூழ்கிவிட்டன, லட்சக்கணக்கானோர் இன்றைக்கு அகதிகளாக இன்றைக்கு மாறியிருக்கிறார்கள், ஒரு மதிப்பிடவே முடியாத அளவிற்கு பொருள்களும் நாசமாகி இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் எப்படி இந்த பேரிடருக்கு காரணமாக வெறும் இயற்கையை மட்டும் சொல்ல முடியுமா, இது வேறு சில விஷயங்களோடு நாம் எப்படி ஒப்பிட்டு பார்ப்பது என்பதுதான் இங்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. முக்கியமாக ஒரு முதலமைச்சர் இது போன்ற ஒரு நெருக்கடி ஏற்படுகிற போது
அவர் களத்தில் இறங்கி நேரடியாக வேலை செய்ய வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இதை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு முதலமைச்சரே நேரடியாக அப்படி களத்தில் இறங்குகிற போது ஒட்டுமொத்த நிர்வாக இயந்திரமும் விழிப்புடன் செயல்பட ஆரம்பிக்கும், ஏற்பாடுகள் வெகு வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் மாறாக அதிகாரிகளின் வழியாகவே ஒரு ஆட்சியை, ஒரு நிழல் ஆட்சியை நடத்துகிற போது யார் என்ன செய்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்குரிய ஒன்றாக மாறிவிடும். ஆனால் இந்த பிரச்சனை தொடங்கிய ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அரசு மக்களை எச்சரிக்க தவறியது மட்டுமல்ல, நடந்த பிறகும் கூட முதல்வருடைய நேரடி நடவடிக்கை என்ன என்கிற ஒரு கேள்வி மக்கள் மனதில் ஆழமாக இன்றைக்கு எழுந்து நிற்கிறது. முக்கியமாக முதலமைச்சர் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டாரா என்ற கேள்வி எழுந்தபோது அந்த சென்னையின் ஒரு சில இடங்களை மட்டும் சிறிது நேரம் அவர் பார்த்துவிட்டு சென்று விட்டார் என்பது மக்களுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் சரி, ஊடகங்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள், என்ன நிவாரண நடவடிக்கைகள் செய்திருக்கிறீர்கள், மக்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல விரும்புகிறீர்கள் என்றெல்லாம் ஊடகங்கள் தெரிந்து கொள்வதற்காக எவ்வளவோ முயன்ற போதும் கூட முதலமைச்சர் ஊடகங்களை இந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்க வேண்டும் என்கிற விஷயத்தை பற்றி அவருக்கு சிறிது கூட விருப்பமில்லை என்பதைத்தான் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய நாட்கள் நிரூபித்தன. அதற்கு மாறாக, வழக்கத்திற்கு மாறாக வாட்ஸ்அப் மூலமாக ஒரு செய்தியை அனுப்புகிறார். அவர்களுக்கென்று அதிகாரபூர்வமான ஒரு தொலைக்காட்சி இருந்தும் கூட அதில் கூட அவர் பேசவில்லை, மாறாக வாட்ஸ்அப்பில் குரல் வழியாக ஒரு செய்தியை அனுப்புகிறார். அந்த செய்தியின் மூலமாக நான் உங்களுடைய மீட்பராக இருக்கிறேன், இரட்சகராக இருக்கிறேன் என்பது போன்ற ஒரு குரலில் அவர் மக்களுக்கு ஆறுதல் மொழிகளை வழங்குகிறார். ஆனால் உண்மையில் மக்களுடைய மீட்பராக இந்த வெள்ள நாட்களில் செயல்பட்டவர்கள் மக்கள் மட்டும்தான். மக்கள் தான் மக்களை காப்பாற்றி கொண்டார்கள், மக்கள் தான் மக்களுக்கு உதவினார்கள். இதற்கு அரசு இயந்திரம் மிக தாமதமாகத்தான் மக்களை நோக்கி வர ஆரம்பித்தது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த தமிழக முதலமைச்சரனுடைய இந்த செயலையும் இதுபோன்ற இயற்கை பேரிடர் ஏற்பட்ட போது பிற மாநிலங்களுடைய முதல்வர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால்தான் இந்த விஷயத்தில் எத்தகைய விதமான ஒரு அவல நிலையை தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். 2013 பாலின் புயல், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு புயல், அது ஒரிசாவை தாக்கப் போகிறது என்று 15 முன்பே வானிலை நிலையங்களை எச்சரித்தன. எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வானிலை மையங்கள் இது வரலாறு காணாத மழைப்பொழிவு தமிழகத்தில் டிசம்பர் முதல் வாரம் இருக்கப் போகிறது என்று எச்சரித்தனவோ, அல்லது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மழை பெய்யப் போகிறது என்று சொல்லியதோ, அது போன்ற ஒரு நிகழ்வுதான் பாலின் புயல் உங்களை தாக்கப் போகிறது, ஒரிசாவை தாக்கப் போகிறது என்கிற ஒரு எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கை வந்தவுடன் ஒரிசாவுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர் உடனடியாக களத்தில் இறங்குகிறார். அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் உடனடியான நிவாரண முகாம்களை அமைக்கிறார். அதாவது லட்சக்கணக்கான மக்களை புயல் தாக்கக்கூடிய இடங்களிலிருந்து வெளியேற்றி வேறு இடங்களுக்கு கொண்டு போய் அங்கு அவர்களுக்கு நல்ல குடி தண்ணீர், கழிப்பறை வசதிகள் இவற்றுடன் கூடிய ஒரு நிவாரண முகாம்கள் அமைக்கப்படுகின்றன. புயல் தாக்குவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 11.5 பேர், நீங்கள் நன்றாக நினைத்துப்பார்கள், இந்திய வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய ஒரு குடியமர்த்தல் இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. 11.5 பேர் அந்த இடத்திலிருந்து விலக்கப்படுகிறார்கள். அவர்கள் அங்கு கொண்டு வந்து நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், மருந்து வசதிகள் எல்லாமே ஏற்பாடு செய்யப்படுகின்றன. இன்னொரு விஷயம் என்னவென்றால், மனிதர்கள் என்பது வெறும் மனிதர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு கால்நடைகள் இருக்கின்றன, பிராணிகள் இருக்கின்றன. அந்த பிராணிகளும், 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பிராணிகள் வேறு இடத்திற்கு கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. எவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு! நினைத்தது போலவே புயல் மிக கொடூரமாக ஒரிசாவை தாக்கியது. ஆனால் கிட்டத்தட்ட 30 கூட அங்கு உயிரிழக்கவில்லை. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் இந்திய வரலாற்றில். முதலமைச்சர் எல்லா நிவாரண முகாம்களுக்கும் சென்றார், எல்லாவற்றையும் நேரடியாக பார்வையிட்டார், அங்கேயே இருந்தார். இதற்கு இணையான இன்னொரு சம்பவம் என்பது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடந்த சம்பவம். ஆந்திராவை ஹூத் ஹூத் புயல் என்பது தாக்கும் என்று வானிலை மையங்கள் அறிவித்தன. அறிவித்ததுடன் சந்திரபாபு நாயுடு எப்படி நவீன் பட்நாயக் களத்தில் இறங்கினாரோ அதே போல் அவரும் இறங்கினார். உடனடியாக ஏராளமான நிவாரண முகாம்களை அமைத்தார். மக்களை கிட்டத்தட்ட 500,000 பேர் அந்த நிவாரண முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. செய்யப்பட்டதோடு மட்டுமல்ல, புயல் தாக்கிய பிறகு நேரடியாக நிவாரண முகாம்களுக்கு சந்திரபாபு நாயுடு சென்றார். சென்று அவர் அங்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான முகாம்களையும் பார்த்தார். பார்த்ததுடன் பல அரசு நிர்வாகம் செயல்படவில்லை என்றவுடன் செயல்படாத அதிகாரிகள் அனைவருக்கும் சம்மன் அனுப்பினார். அதோடு மட்டுமல்லாமல் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் தங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை, அமைப்புகளை நிறைவேற்றவில்லை என்று வெளிப்படையாக ஊடகங்களிடம் பேசினார். அதோடு மட்டுமல்ல,
வியாபாரிகள் அதிக விலைக்கு பொருட்களை விற்றால் அவர்களுடைய கடைகளுடைய லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்தார். ஆக அதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், நெஞ்சை நெகிழத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால், புயலால் பாதிக்கப்பட்டு கட்டிடங்கள் ஹோட்டல்கள் எல்லாம் சேதமடைந்து விட்டன. சந்திரபாபு நாயுடு தங்குவதற்கு கூட இடமில்லை. அவர் என்ன செய்தார் என்று பார்த்தீர்கள் என்றால், அவர் ஒரு பேருந்தில் இரவு முழுக்க தங்கினார். அந்த பேருந்திலேயே படுத்து தூங்கினார். இந்த அளவிற்கு முதலமைச்சர்கள் ஒரு வெள்ள நிவாரண காலத்தில் அல்லது ஒரு புயல் நிவாரண காலத்தில் இறங்கி வேலை செய்தபோது அங்கே மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், அந்த அபாயத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். அதில் தவறுகளை மூடி மறைத்து செயல்படாத ஒரு நிர்வாக இயந்திரத்தை வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் மக்களிடம் பொய்களை சொல்லி கொண்டிருக்கிற போது தமிழக மக்களுடைய மனதில் மிக ஒரு ஆழமான வேதனையும் துயரமும் கோபமும் தான் எழுகிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம் வீடியோவா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சிறுநீரக சிறப்பு மருத்துவர் டாக்டர் பாலமுருகன் அவர்கள். சிறுநீரகம் அப்படின்ற உறுப்போட முக்கியத்துவம் என்ன, இது நம்ம உடம்புல எப்படி செயல்படுது, இதில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன மாதிரியான விளைவுகள் வரும், அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சிறுநீரக சிறப்பு மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சிறுநீரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இது சாதாரணமாக எல்லாரும் சொல்லிடுறாங்க, ஆனால் இது வந்து உடம்புல எவ்வளோ பெரிய முக்கியமான வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. இதில் ஒரு பாதிப்பு அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான ஒரு விளைவுகள்லாம் இதனால் ஏற்படுது? ஸோ ஆரம்பத்துலேயே நம்ம வந்து பல விதங்களுக்கு சொல்லுவோம், நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு ப்ரிகாஷன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு உறுப்பையும் பாதுகாக்கிறதுக்கு அதற்கான ஒரு வழிமுறைகள் இருக்கா? ஒரு நோயின்னு வந்தபோது அதோட ஆரம்பக்கட்ட அறிகுறிகள் என்ன, எப்போ நம்ம ஒரு மருத்துவரை போய் பார்க்கணும், இதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு வரும்போது என்னெல்லாம் இருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சார் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. முதல்ல நம்ம கிட்னி அப்படின்ற ஒரு உறுப்போட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள். அது எப்படி நம்ம உடம்பில் செயல்படுது, என்ன மாதிரியான வேலைகளை செய்யுது, இதிலேருந்து பேசலாம். கிட்னி பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல ரெண்டு கிட்னி இருக்கும். சில பேருக்கு பிறப்பிலே ஒரு கிட்னி தான் இருக்கும், பட் ரெண்டு கிட்னி இருக்கிறது தான் நார்மல். ஓகே, நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி யூரினா ஃபில்டர் பண்ணி அனுப்புறது, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பெரிய ஃபில்டர் மாதிரி எடுத்துக்கலாம் கிட்னியை பொறுத்த வரைக்கும். இது இல்லாமல் வந்து கிட்னி வந்து உடம்புக்கு தேவையானதை உள்ளே எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை வெளியில் தள்ளுறது வந்து கிட்னியோடைய மெயின் ஃபங்க்ஷன் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ உடம்புல வந்து கிட்னியோடைய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா, உடம்புல இருக்கிற கழிவுப் பொருட்கள் எல்லாமே வந்து கிட்னி வந்து நல்லா வேலை செய்யும் போது அதனுடைய சீரியல் லெவலில் வச்சுக்கும். ஸோ இதே வந்து நம்ம வந்து கிட்னி வேலை செய்கிறது குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கெட்ட ரத்தத்தோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கெட்ட ரத்தத்தை மெஷர் பண்ணுறது தான் இந்த கிரியாட்டினின் ஒரு பிளட் டெஸ்ட் அளவு. ஸோ அந்த கிரியாட்டின் வந்து நார்மலாக 1 mg/dL சொல்லுவாங்க. ஸோ அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுறது கிட்னி நல்லா வேலை செஞ்சதுன்னா இருக்கும். இதே வந்து கிட்னி கெட்டு போக போக ஸோ அதனுடைய கிரியாட்டினுடைய லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போகும். அது வந்து ஒரு 6.7 அந்த மாதிரி போகும்போது டயாலிசிஸ்ஸு, டிரான்ஸ்பிளான்ட்டு அந்த மாதிரிலாம் தேவைப்படுறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அது வந்து ஒவ்வொருத்தருடைய கிட்னி வந்து ஃபங்க்ஷன் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90%, அது வந்து கிட்னியோட இன்சல்ட்டை தாங்கக்கூடிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அது வந்து அதனால் ஆரம்ப கட்டத்தில் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கிட்னி நோய் பொறுத்த வரைக்கும் சில சிம்பிள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா, அதாவது சின்ன சின்ன டெஸ்ட், யூரினில் சில டெஸ்ட்டு, பிளட்டில் சில டெஸ்ட், ரொம்ப காஸ்ட்லியான டெஸ்ட் கிடையாது. யூரினில் ரொட்டீன் எக்ஸாமினேஷன் 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். அதுமாதிரி பிளட்டில் யூரியா கிரியாட்டினின்னு ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்ட் கிராம், சாதாரண ஒரு ஸ்கேன். ஸோ இந்த மாதிரி சில டெஸ்ட் பண்ணும்பொழுதே நம்ம வந்து ஆரம்ப கட்டத்தில் கிட்னி எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே பாதிக்கும்னு சொல்ல முடியாது. அதாவது ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில், ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுடைய வந்து இம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு 10 வயசு 20 வயசுலேயே கிட்னி ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் உண்டு. அதே வந்து 20 வயசு 30 வயசில் வந்து சின்ன வயசுலேருந்தே கல் ஃபார்ம் ஆகிறவங்களுக்கு, யூரினில் கிட்னியில் கல் ஃபார்ம் ஆகிறவங்களுக்கு, அவங்களுக்கும் இந்த மாதிரி கிட்னி பாதிப்பு வரத்துக்கு சான்சஸ் உண்டு. அதே ஒரு 50 வயசு 60 வயசுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து இந்த சுகர் ஆள்பட்டு இருக்காது, ஒரு 15 வருஷம் 20 வருஷமாக சுகர் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிட்னி பாதிப்பு வரலாம். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிட்னி வந்து ஒரு சுகர் வந்து எப்போவுமே அதிகமாக வச்சுட்ருப்பாங்க சில பேர், ஒரு 300 400 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்னி பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதேமாரி வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் அவங்க தாத்தா அப்பா எல்லாருக்குமே வந்து சுகர்னால் கிட்னி பாதிப்பு இருக்குன்னா அவங்களுக்கும் வரத்துக்கு சான்சஸ் உண்டு. இது இல்லாமல் சில பேர் வந்து நாட்டு மருந்து, உடம்புக்கு ஒத்துக்காத நாட்டு மருந்து, பெயின் கில்லர்ஸ்,
அலோபதி மெடிசன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர் சாப்பிட்டாலோ இல்லாட்டி வந்து இந்த ஸ்டீராய்ட்ஸ் ஹார்மோன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப நாள்பட்டு சாப்பிட்டாங்களோ அது தேவையான அளவு சாப்பிடாமல் தேவைக்கு அதிகமாக சாப்பிடும்போது அதனாலேயும் கிட்னி பாதிப்பு ரொம்ப ரொம்ப வரத்துக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இந்த கிட்னி பாதிப்பு வந்து உடனே ஒரேடியாக வந்துடாது. அதாவது சில பேருக்கு வந்து ரெண்டு விதமாக கிட்னி பாதிப்பு பாதிக்கும். ஒன்று வந்து அக்யூட் சொல்லுவாங்க, அதாவது ஒரு எலி ஜுரமோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடாக வர்றது வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. இதே வந்து நாள்பட்ட கிட்னி டேமேஜ் வந்து இந்த டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி வர கிட்னி டேமேஜ் வந்து க்ரானிக் கிட்னி டிசீஸ் சொல்லுவாங்க. ஓகே, கிட்னியோட செயல்பாடு நம்ம பேசும்போது இப்போ நம்ம ஒரு உடம்புல ஏதாவது ஒரு வியாதினா அதற்கான ஒரு அறிகுறிகள் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தெரிய வரும். சிறுநீரக உறுப்பு பாதிப்பு அப்படின்னு வந்தால் எந்த நேரத்தில் நம்மளுக்கு அறிகுறின்னு தெரிய வரும்? அது கிட்னி பாதிப்பு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 90% பாதிக்கும் போது தான் தெரியணும் போது அந்த சமயத்தில் எனக்கு எல்லா சிம்டம்ஸும் தெரியலாம். இந்த கால் வீக்கம் வர்றது, நெஞ்சு மாறுவலி, படபடப்பு, அதுக்கப்புறமா தூக்கம் இன்மை, அதுக்கப்புறமா வந்து யூரின் போகிறது குறையிறது, இதெல்லாமே வந்து 90% பாதிக்கும் போது தான் வரும். ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸே பார்த்திங்கன்னா நல்லா கண்ட்ரோல் ஆகிட்டே இருக்கும், நல்ல ஒரு ஹை சுகர்ஸில் இருப்பாங்க, ரொம்ப நாளாக ஹை சுகர்ஸில் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க சுகர் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு திடீர்னு ஒரு லோ சுகர், ரொம்ப ஹை சுகர்லேருந்து லோ சுகர் டயபெட்டிக்ஸ் வந்தாலே அதே ஒரு கிட்னிக்கு டிசீஸ் கூட ஆரம்ப கட்ட அறிகுறி மாதிரி எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புல சுரக்கிற இன்சுலின்றது கணையத்தில் சுரக்கிறது. ஸோ கணையத்தில் சுரந்து அது வந்து கிட்னியில் தான் மெட்டபலைஸ் ஆகுது, கிட்னி தான் அழிக்குது அந்த இன்சுலின்றதை. ஸோ அந்த இன்சுலின் வந்து அழிக்கிற தன்மை வந்து கிட்னி பாதிக்கும் போது குறைஞ்சிரும். ஸோ பாடியில் இன்சுலின் லெவல் அதிகமாக அதிகமாக சுகர் திடீர்னு தானாக குறைய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு 300-400 இருக்கும், திடீர்னு ஒரு லோ சுகர் வந்துருந்தாங்க அதே வந்து ஒரு கிட்னி டிசீஸ்க்கு உண்டான ஆரம்ப சிம்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டில் அடிக்கடி யூரின் போகிறது வந்து அதுவும் ஒன் ஆஃப் த ஹர்லியஸ்ட் சிம்டம் சொல்லுவாங்க. நைட்டில் வந்து யூரின் போகிறது மேக்ஸிமம் 2 times மேலே போகிறது வந்து அப்நார்மல் தான் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஒரு 3-4 நைட்டில் யூரின் போனாலே அதே வந்து ஒன் ஆஃப் த ஹர்லியஸ்ட் சிம்டம் சொல்லுவாங்க. ஒரு ஆரம்ப கட்ட சிம்டமே எடுத்துக்கலாம் அது கிட்னி ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தேவையான டெஸ்ட்டை பண்ணிக்கிட்டால் கிட்னி பாதிப்பு இருக்கா இல்லையா, அப்படி இல்லாட்டி கிட்னி பாதிப்பு வந்து அது டெம்பரரியாக இல்லாட்டி வந்து பர்மனெண்ட்டாக பாதிக்க ஆரம்பிச்சிச்சான்றதை சின்ன சின்ன டெஸ்ட்லேயே கண்டுபிடிச்சி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை ஏர்லியாக ஆரம்பிச்சுட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த அறிகுறின்னு பேசும்போது ரொம்ப ஒரு எப்பயுமே அதிகப்படியான நிலைக்கு போனப்புறம் தான் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல வரீங்க. இதோட முழுமையான அந்த ஃபங்க்ஷன் பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு கிட்னிங்கிற ஒரு உறுப்பு அதோட முக்கியத்துவம் நம்ம பேசினோம், இது என்ன மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்கு? அதை நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது வந்து மெயின் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன் தான். ஸோ நம்ம பாடி வந்து ஹார்ட் பம்ப் பண்ணுது, அந்த ரத்தத்தை வந்து உடம்பு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கும்போது போயிட்டு சர்க்குலேஷனில் வந்து உடம்புல உண்டான கழிவு பொருள் எல்லாத்தையும் மெயின் ஃபில்டர் மாதிரி கிட்னி ஃபில்டர் பண்ணி அதை யூரினாக வெளியில் தள்ளுது. அந்த ஃபில்டர் பண்ணுற கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 180 liters 180 liters ஒரு நாளைக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த 180 liters வந்து உடம்புக்கு தேவையானதை எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்கிட்டு தேவையில்லாதது மட்டும் வெளியில் தள்ளலாம். ஸோ தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 178 liters வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு ஒரு 1.5 liter அந்த அளவுக்கு தான் யூரின் வெளியில் தள்ளுது. ஸோ அந்த கிட்னி பார்த்திங்கன்னா நிறைய பாகம் இருக்குது. ஒரு கிட்னிக்குள்ளே பார்த்திங்கன்னா 10 lakh நெஃப்ரான்னு ஒரு யூனிட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன மைக்ரோஸ்கோப்பிக்கல் லெவலில் ஸோ இந்தந்த பகுதி வந்து இந்தந்த ஃபங்க்ஷன் பண்ணுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக பண்ணிகிட்டு இருக்கும்போது கடைசியில் வர்றது 1.5 liters. ஸோ இது வந்து ஃபில்டர் மட்டும் கிட்னியுடைய ஃபங்க்ஷன் கிடையாது. உடம்புல இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா ஸோ உடம்புல இருக்கிற தண்ணி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவோம். இந்த லெவலில் தான் தண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து கிட்னி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், கிட்னி சென்ஸ் பண்ணும். கிட்னி சென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிட்னி வந்து யூரின் நிறைய வெளியில் தள்ளுறது. இது இல்லாமல் வந்து கிட்னிலேயே சில ஹார்மோன்ஸ்கள் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஹார்மோன்ஸ் வந்து ரெனின்னு சொல்லுவாங்க, எரித்ரோபாய்டின். இந்த ஹார்மோன்கள்லாம் வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஹார்மோன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 100 பிபியோடு இருக்கவங்களுக்கு வந்து 95% வந்து வேறு எதுவும் காரணம் இல்லாமல் வரலாம். மீதி 5% பார்த்திங்கன்னா இந்த கிட்னி ரிலேட்டடாகவோ ஹார்மோன் ரிலேட்டடாகவோ அதனால் பிபி வரும். அதனால் பிபி வரவங்களை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு தக்க ட்ரீட்மெண்ட்டு ஆரம்ப கட்டத்தில் ட்ரீட் பண்ணால் கண்டிப்பாக வந்து பிபியை ஒன்ஸ் ஃபார் ஆல் க்யூர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் பிபின்னு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், பிபி மெடிசன்ஸ்னாலே ரெகுலராக சாப்பிட்ணுன்றது வந்து இந்த 5-10% பாப்புலேஷன் வந்து கிட்னி ப்ராப்ளத்தினால பிபி வந்ததுன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இது இல்லாமல் வந்து உடம்புல இருக்க எலும்பு சத்துக்கு வைட்டமின் டி வந்து ஆக்டிவாக ஃபார்ம் ஆகிறது பார்த்திங்கன்னா கிட்னியில் தான். ஸோ எலும்பு சத்து மெயின்டைன் ஆனதுனாலும் கிட்னி ப்ராப்ளம் வரும். ஸோ தட் இந்த கிட்னி டிசீஸ் பார்த்திங்கன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் ஸ்டேஜஸ். ஸோ கிட்னி வந்து ஒரு நாள்பட்ட கிட்னி வியாதின்னு வச்சிங்களேன், ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மைனர் யூரினரில்
ஃபில்ட்ரேஷன் ப்ராப்ளத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி யூரின்ல டெஸ்ட்டில் சில தெரியும். அதே மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் சத்துக்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். குறையாரும்போது தானாகவே ஹீமோக்ளோபின் குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன தான் அயன் டேப்லெட் சாப்பிட்டா கூட கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகாது. அதே மாதிரி எலும்பு வலி, இந்த எலும்பு வலி, இந்த ஹனீமியா, இதெல்லாம் வந்து ஒரு வேக் சிம்டம்ஸாக தான் தெரியும். இப்போ ஹார்ட்னா நெஞ்சு வலின்னு சொல்லலாம், ஆனால் கிட்னி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. இது வந்து ஒரு மாதிரி முதுகு வலின்னுவாங்க, கை கால் வலின்னுவாங்க, அதுக்கு வலி மாத்திரை சாப்பிடுவாங்க. அந்த வலி மாத்திரைனால இருக்கிற கிட்னி ப்ராப்ளம் இன்னும் அதிகமாக போகிறதுக்கு தான் சான்சஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேக் சிம்டம்ஸ் வரும்போது கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை 30 வயசுக்கு மேலே பண்ணிக்கிறது நல்லதுன்னு தான் சொல்வேன். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்னு வந்துட்டாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கிட்னி சம்மந்தப்பட்ட டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்னு சொல்லும்போதே இதில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ காமனாக நம்ம வெளியில் தெரியறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ரெண்டு விதமான பிரச்சனைகள் இருக்க மாதிரி. இப்போ பெண்களுக்கு என்ன எடுத்துக்கிங்கன்னா அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனை வந்து ரொம்ப காமனாக எல்லாரும் சொல்கிறாங்க. இது எந்த மாதிரியான ஒரு அறிகுறி? இது ஒரு கைனோ சார்ந்த பிரச்சனையா இல்லை நெஃப்ரான் சார்ந்த பிரச்சனையா? நெஃப்ரான் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது. இது வந்து ஆக்சுவலாக வந்து கிட்னின்றது வந்து கிட்னி வந்து ஃபங்க்ஷன் வந்து ஃபில்டர் பண்ணுறது தான். ஸோ ஒன்ஸ் கிட்னி ஃபில்டர் பண்ணிச்சுன்னா அதுலேருந்து சின்ன 2 மில்லிஸான ஒரு டியூப், ஒரு 10 சென்டிமீட்டரில் ஒரு 15 சென்டிமீட்டருக்கு ஒரு டியூப் இருக்கும். ஸோ அந்த டியூப் வழியாக யூரின் ஃபார்ம் வந்து யூரின் பிளாடர் மூத்திரப்பைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தங்கும், தங்கிட்டு அது ஒரு லெவலுக்கு மேலே தங்கும் போகும்போது அதுலேருந்து ஒரு நரம்பு சம்மந்தப்பட்டதாக ஒரு ஸ்பைனல் கார்டு போய்ட்டு ஸ்பைனல் கார்ட்லேருந்து மூளைக்கு வந்து சிக்னல் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த வால்வ் ஓப்பன் பண்ணி யூரின் வெளியில் வர்றது தான் இது நார்மலாக நடக்கிறது. ஸோ அந்த பிளாடர்லேருந்து வெளியில் வர டியூப் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 சென்டிமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், 20 சென்டிமீட்டர் கிட்ட அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் குவைட் காமன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அடிக்குவேட்டாக ரெஸ்ட் எடுக்காமல் இருக்கும்பொழுதோ இந்த நார்மல் டெலிவரியிலே சில சமயம் வந்து அந்த பிறப்பு உறுப்பு சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒரு இன்ஜூரி இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அதனுடைய மசில் ஃப்ளோரா அதெல்லாம் மசிலுடைய இந்த ஸ்ட்ரென்த் கம்மியாயிடும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி மெனோபாஸ் ஆனதுக்கப்புறமா அந்த மாத விட எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா என்னாகும் வந்து அவங்களுடைய ட்ரைனஸ் அதிகமாகிடும். ஜெனிட்டல்ஸில் பார்த்திங்கன்னா ட்ரைனஸ் அதிகமாகிடும். ஏன்னா யூரினில் நார்மலாகவே வந்து கிருமிங் அதிகமாக இருக்கிற இடம். ஸோ அந்த ட்ரைனஸ் அதிகமாக அதிகமாக அந்த கிருமிகள் வந்து அடிக்கடி வரத்துக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து பெண்களுக்கு ஆண்களை விட யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரத்துக்கு சான்சஸ் உண்டு. இன் அடிஷன் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் அது மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்க, சீக்கிரத்துலேயே வந்து கிட்னி மேலே நோக்கி போகும்போது அந்த கிட்னியே அஃபெக்ட் ஆகிடும். பிளாடர் கீழே இருக்க இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால இந்த இன்ஃபெக்ஷன் மேலே பரவி பரவி கிட்னியும் பாதிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஆண்களை விட பெண்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும். பட் கிட்னியின் பொறுத்த வரைக்கும் வந்து இருபாலருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சில டிசீஸ் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி சம்மந்தப்பட்டது சொல்லுவாங்க, எஸ்எல்இன்னு ஒரு நோய் இருக்குது. ஸோ எஸ்எல்இன்றது வந்து எதிர்ப்பு சக்தி சம்மந்தப்பட்டது அவங்க உடம்புல இருக்கிற ஆன்டிபாடிஸ். இப்போது வெளியிலேருந்து ஏதாவது ஒரு கிருமி வருதுன்னா நம்ம உடம்புல வந்து ஒரு ஆன்டிபாடின்னு ஒரு உற்பத்தி ஆகும். ஸோ அந்த ஆன்டிபாடி வந்து வெளியில் இருக்கிற கிருமியை தான் அழிக்கணுமே தவிர உள்ளே இருக்கிற உறுப்பையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. சில பேருக்கு என்னாகும் அந்த ஆன்டிபாடிஸ் வந்து உள்ளே இருக்கிற உறுப்பை அஃபெக்ட் ஆகும், எஸ்பெஷலி அந்த கிட்னி பாதிக்கும் பொழுது. ஸோ கிட்னி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும், வேலை செய்கிற தன்மை குறைஞ்சிரும். ஸோ அது வந்து எஸ்எல்இல வெரி காமன். ஆண்களுக்கான பாதிப்பு நார்மலா இந்த ப்ரோஸ்டேட் பத்தி ரொம்ப காமனா சொல்றாங்க எல்லாரும். ஆண்கள் வந்து ஒரு 60 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிளாடருக்கு கீழே இருக்கிற டியூப் சுத்தி ப்ராஸ்டேட்னு ஒரு சுரப்பி இருக்கும். ஸோ அந்த சுரப்பி வந்து அந்த 50 வயசு 60 வயசுக்கு மேலே பெருசாக ஆரம்பிக்கும். ஸோ பெருசாக ஆரம்பிக்கும் போது போகிற யூரின் போகிற டியூபை வந்து கொஞ்சம் அடைச்சிரும். அடைக்கும் போது என்னாகும் யூரினரி பிளாடரில் கொஞ்சம் யூரின் தங்க ஆரம்பிச்சிரும். நார்மலாக வந்து ஒருத்தர் வந்து யூரின் போய் முடித்ததுக்கப்புறமா யூரின் பிளாடர் தங்குற அளவு வந்து ஒரு 30 ml தான் இருக்கலாம். ஸோ அதே வந்து ஒரு 50 ml மேலே தாண்டும் பொழுது உங்களுக்கு நேச்சுரலாக பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ், ஏன்னா யூரினில் வந்து எப்போவுமே கிருமிங்க தான் இருக்கும். ஸோ அந்த கிருமி தங்குற யூரின் வந்து ஒரே இடத்துல நிறைய நேரம் தங்கும்போது அதில் கிருமிங் அதிகமாக ப்ராலிஃபரேட் ஆகிட்டே இருக்கும், உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ உற்பத்தி ஆகும்போது சில பேருக்கு என்னாகும் அந்த கிருமி வந்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. ஸோ மேலே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய கிட்னியுடைய ஃபங்க்ஷனும் பாதிப்பு அதிகமாகிடும். ஸோ அந்த 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து இந்த யூரினரி ப்ராப்ளம் வந்து ப்ராஸ்டேட்னால வர்றது குவைட் வெரி காமன். ஸோ அதையும் வந்து சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு டெஃபினட்டாக நல்ல ஒரு க்யூர் இருக்கும். அப்புறம் இன்னும் காமனாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து கல், யூரினரி பிளாடில் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னு.
இந்த கல்லெல்லாம் எப்படி நம்ம நாமளாக நம்மளுக்கு ஏதாவது சாப்பிட்றதுனால வரதா இல்லை ஏதாவது நடக்குதா உள்ள உடம்புல? கல் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே ஒரே விதமான கல்லுன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து ஒரு 5 வகை 6 வகையான கல் இருக்குது. ஸோ அது காமனாக வர்றது இந்த கால்சியம் ஆக்சலேட் சம்மந்தப்பட்ட கல். இந்த கல் வந்து சில பேருக்கு வந்து ஹெரிடிட்டரியாக கூட வரலாம், அதாவது கூட பிறந்தவங்களுக்கு அப்பா அம்மா அந்த மாதிரி வழி வழியாக வர்றது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிஹேவ் பண்ணுற கல் வந்து கொஞ்சம் சிவியராக இருக்கும், ஆக்சலோசிஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மரபு வழியாக அவங்க உடம்புல வந்து கல்லை வந்து ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி கம்மி. ஸோ நம்ம யூரினில் பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் போகலை, கால்சியம் போகுது, யூரிக் ஆசிட் போகுது, பாஸ்பரஸ் போகுது, அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த கால்சியம் பாஸ்பரஸ்லாம் அது கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணுறது கிட்னியுடைய வேலை. ஸோ இதே வந்து சில பேருக்கு உற்பத்தி ஆகிறதே அதிகமாக இருந்ததுன்னா அப்போ வந்து அது அப்படியே டெபாசிட் ஆகி கல்லாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போது மரபு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷனே அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக டெபாசிட் ஆகிட்டே இருக்கும்போது கண்ணில் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். அதே பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இந்த இன்ஃபெக்ஷன்றது ஒரு சோர்ஸ். ஸோ இன்ஃபெக்ஷன் கிருமி இருக்கும்போது அதை சுற்றி கல் ஃபார்ம் ஆகிடும். கல் ஃபார்ம் ஆகும் கல் பெருசாக பெருசாக கிட்னியுடைய ஃபங்க்ஷனை அழுத்திடும், அழுத்தும் போது அதனால் கிட்னி டேமேஜ் ஆகும். சில பேருக்கு ஒரே ஒரு கல் தான் ஃபார்ம் ஆகும், அந்த கல் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கலாம். அந்த கல் வந்து சைஸை பொறுத்து, ஸோ எந்த இடத்துல இருக்குன்னு பொறுத்து, அந்த யூரின் போகிற டியூப் அடைச்சிடுச்சுன்னு வச்சுங்க, ஸோ கிட்னியுடைய ஃபங்க்ஷன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதே யூரின் போகிறது வந்து ஒரு கிட்னியில் மட்டும் மாட்டிகிட்டு இருந்துன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து இன்னொரு கிட்னி நல்லா தான் வேலை செய்யும், வெளியில் போகிற யூரின் நல்லா தான் இருக்கும், தெரியவே தெரியாது வெளியில். ஸோ ஒரு கிட்னி ஃபுல்லாக அழுகி அதனுடைய கிட்னியுடைய ஃபங்க்ஷன் மொத்தமாக கெட்டு போனால் கூட வெளியில் தெரிய போகாமல் வாய்ப்பு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் கல்லுன்னு வந்தாலோ அந்த மாதிரி ஒரு சிம்டம் தெரிஞ்சாலோ வலின்னு தெரிஞ்சாலும் உடனே ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்து அந்த கல்லுடைய சைஸ் பெருசாக இருந்தால் அதை உடனே எடுக்கிறது நல்லது. சைஸ் வந்து சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 மில்லிமீட்டருக்குள்ளே இருக்கிற கல் வந்து தானாக வெளியில் வரத்துக்கு சான்சஸ் உண்டு. அதே ஒரு 8 மில்லிமீட்டர் 9 மில்லிமீட்டர் போகிற பாதை சிறுசாக இருக்கிற இடத்துல போய் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுங்க, அப்போ உடனே அதை எடுத்துறது நல்லது. இந்த மாதிரி பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் ரொம்ப அதிகப்படியான பெயின், ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற ஸ்டேஜ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதை ஒரு தடவை எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வர்றதுக்கு கல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அதாவது யூரின் வந்து நல்லே தண்ணி குடித்தாலே அதில் இருக்கிறதெல்லாம் வெளியில் ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். பட் நமக்கு சொன்ன மாதிரி இப்போ நிறைய உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுங்க, அப்போது தண்ணி குடிக்கிறது மட்டும் பத்தாது. சில பேருக்கு வந்து ஒரு தடவை கல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு 60% 70% வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு கல் நெக்ஸ்ட் ஒரு 3-5 இயர்ஸில் வரும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மரபு சம்மந்தப்பட்டது, அவங்களுக்கு வந்து கல் அதிகமாகிட்டே போகும், அவங்கள வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இன்ஃபேக்ட் கல்லே இல்லைன்னா கூட அவங்களுடைய தொந்தரவு எதுவுமே இல்லை, உடல் உபாதைகள் எதுவுமே இல்லைன்னா கூட அவங்கள வந்து ரெகுலராக பீரியடிக்கெல்லாம் நம்ம செக்அப் பண்ணிகிட்டே இருக்கணும், ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு ஸ்கேன் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுடைய கல்லுனால கிட்னி பாதிப்பு வந்து டயாலிசிஸ் டிரான்ஸ்பிளான்ட்னு போகாமல் தடுக்க முடியும். இப்போ ஒரு பாதிப்புன்னு வந்துருச்சு, அது வந்து ஒரு நார்மல் லெவலை விட தாண்டி அதிகப்படியான ஒரு பாதிப்பு அப்படின்னு வரும்போது அவங்களுக்கான சிகிச்சை முறைகள்னால் என்ன இருக்குது? கிட்னி பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் 5 வரும்பொழுது அவங்க கெட்ட ரத்தத்துடைய எஃபெக்ட் வந்து உடம்பு தாங்கக்கூடிய சக்தி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ தாங்கக்கூடிய சக்தி போயிடுச்சுன்னு போது அந்த கெட்ட ரத்தத்தை எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த கெட்ட ரத்தத்தை எடுக்கிறது தான் டயாலிசிஸ். ஸோ டயாலிசிஸ் வந்து 2 டைப் இருக்குது, ஒன்று வந்து வாட்டர் டயாலிசிஸ் சொல்லுவாங்க, பெரிட்டோனியல் டயாலிசிஸ், வயிற்றில் ஒரு டியூப் போட்டு அது வழியாக அந்த கழிவு பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுக்கிறது. இன்னொன்று வந்து ஹீமோடயாலிசிஸ். ஹீமோடயாலிசிஸ்னால் ரத்தத்தை எடுத்து மிஷினில் சுத்தம் பண்ணி அதில் வந்து அதே ரத்தத்தை பேஷண்ட்டுக்கு எடுத்து எடுத்த ரத்தத்தையே மறுபடியும் அதே பேஷண்ட்டுக்கு மறுபடியும் அனுப்புறது. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் டயாலிசிஸ் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கண்டிஷன். அதாவது சில பேர் வந்து நல்லாவே ஒத்துக்கும், ஒரு ஹீமோடயாலிசிஸ் சில பேருக்கு நல்லா ஒத்துக்கும், சில பேருக்கு வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ் நல்லா ஒத்துக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக பார்க்குற கிட்னி டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த பேஷண்ட் இந்த டயாலிசிஸ்க்கு சூட் ஆவாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ டயாலிசிஸ் பண்ணுறது வந்து இந்த பெரிட்டோனியல் டயாலிசிஸ்னால் வீட்லேயே பண்ணிக்கலாம், இன்ஃபேக்ட் ஒரு ட்ரிப்பை கனெக்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஹீமோடயாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 3 தடவை ஹாஸ்பிட்டல் வந்துட்டு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 4 மணி நேரம் ஹாஸ்பிட்டல் தங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இதே டயாலிசிஸ் வந்து இந்த மாதிரி டயாலிசிஸ் பண்ணும்போது ஒரு 5 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அந்த 5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அதனுடைய கிட்னியுடைய ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்சம் படிப்படியாக மோசமாக மோசமாக டயாலிசிஸ் பண்ணியும் அவங்களுடைய உடல்நிலை சீராக போகாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சில பேர் 10 வருஷம் இருப்பாங்க, ஆனால் அந்த 3-4 வருஷத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்பிளான்ட், அது இல்லாமல் கூட சில யங் இண்டிவிஜுவல்ஸ் வந்துன்னா டிரான்ஸ்பிளான்ட் டைரெக்டாக போகிறது கூட நல்லது. டிரான்ஸ்பிளான்ட்றது இன்னொரு கிட்னியை எடுத்து பொறுத்து வைக்கிறது. இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு சார்? டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் டயாலிசிஸை விட பெட்டர் ஆப்ஷன்.
ஓகே. ஸோ ஏன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது, கிட்னி கிட்டத்தட்ட நார்மல் கிட்னி. பட் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பே நம்ம வந்து இன்னொரு பாடியில் வைக்கும்போது அதுக்குண்டான இம்யூனோ சப்ரஷன் நிறையா இருக்கும், உங்களுடைய எதிர்ப்பு சக்தி குறைக்கிற மாதிரி மாத்திரைங்க ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அப்போ வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது கிருமிங்க வந்து சாதாரணமாக கிருமி இப்போ ஒரு ரோட்டில் போகிறாங்கன்னு வச்சுங்க, ஒருத்தர் இருமல் தும்மலோடு இருக்கார் ஆனால் அவருக்கு ஜுரம் இல்லைன்னு வச்சுங்க, அந்த இருமல் தும்மல்லேருந்து வர கிருமி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கிருமி உள்ளே போயிட்டு ரொம்ப அதிகமாக போய் அதனால் கிட்னியே கூட பாதிப்பு, ஒன்ஸ் ஃபார் ஆல் வச்ச கிட்னியே டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். பட் அது ஒன்ஸ் அந்த கிட்னி வந்து ஓரளவுக்கு அந்த பாடி அக்செப்ட் பண்ணிச்சுன்னா நல்லா 10-15 இயர்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வில் பி மச் மச் பெட்டர், நல்லா இருக்கும் அவங்களுடைய உடல். இது வந்து கிட்டத்தட்ட நார்மல் இண்டிவிஜுவல்ஸ், நார்மல் மற்றவங்க மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கை முறையை செயல்படுத்திக்கலாம். இது எப்படி சார், இது டொனேட் பண்ணுறது யாராவது நம்ம பிளட் ரிலேஷன் அப்படி தான் பண்ணணுமா இல்லை வெளியிலேருந்தும் டோனர்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறது? வெளியிலேருந்து டோனர்ஸ் அக்செப்ட் பண்ணுறதில்ல. இது ஆக்சுவலாக டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக லைவ் ரிலேட்டட் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கடவர். லைவ் ரிலேட்டட்னால் கூட பிறந்தவங்க அப்பா அம்மா அவங்களுடைய இது வந்து கிட்னி கொடுக்கும்போது அவங்களுடைய ரத்த குரூப் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ கிட்னின்னு ஒருத்தர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து ஃபுல்லாக முழுசாக பரிசோதனை செஞ்சுட்டு தான், அது தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் பரிசோதனை செஞ்சுட்டு அவங்கள கிட்னி எடுக்கிறதுனால அவங்களுக்கு உடம்புல எந்த விதமான பாதிப்பும் வராதுன்னு முழுமையாக உத்தரவாதம் அழித்ததுக்கப்புறமா தான் அந்த கிட்னி எடுத்து வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 டேஸ் ஃபுல்லாக செக்அப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கிட்னி எடுத்து வைப்பாங்க. ஸோ இன்னொரு வகையான டிரான்ஸ்பிளான்ட் பார்த்திங்கன்னா கடவர் டிரான்ஸ்பிளாண்ட். கடவர் வந்து இந்த மூளைச்சாவு ஏற்பட்டு அந்த கிட்னி எடுத்து வைக்கும்போது ஸோ அதில் வந்து இமீடியட்டாக எமர்ஜென்சியாக பண்ணுற மாதிரி இருக்கும், எமர்ஜென்சியாக பண்ணுற மாதிரி இருக்கும், அதுலேயும் வந்து சக்ஸஸ் ரேட் இன்ஃபேக்ட் வெரி குட், இன்ஃபேக்ட் 90% சக்ஸஸ் ரேட் உண்டு, 90-95% சக்ஸஸ் ரேட் உண்டு. பொதுவாக இந்த பாதிப்புங்கிறது வந்து ஒரு வயதுக்கு அப்புறம் தான் வருமா? நீங்கள் முதலே சொன்னீங்க யாருக்கு வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சின்ன குழந்தைங்க லெவலில் ஒரு பாதிப்புன்னு வந்தால் எப்படி வரும், யார் யாருக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு? சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வியாதி மாதிரி தான், அதாவது பிறப்பிலேயே ஒரு கிட்னி வந்து நிறைய தழும்போடு வருது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்கார்டு கிட்னி இருக்கலாம், பிறக்கும்போதே ஒரு கிட்னி இருக்கும், ஒரு கிட்னி சுருங்கி போய் பிறக்கும், அந்த மாதிரி சில குழந்தைங்களுக்கு வந்து கிட்னி பாதிப்பு ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் தெரியும். கிட்னி எல்லாம் நார்மலாக பிறக்கும், கிட்னி எல்லாம் நார்மலாக இருந்து பிறந்தாலும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த உடல் ஒவ்வொமை சொல்கிறாங்க, அலர்ஜிக் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி அந்த ஆன்டிபாடிஸ் ஒரு அப்நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகும்பொழுது அவங்க கிட்னியை பாதிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அதில் என்ன ஆகும், ப்ரோட்டீன் உடம்புல இருக்கிற ப்ரோட்டீன் எல்லாமே யூரின் வழியாக லீக் ஆகிட்டே போகும். ஸோ லீக் ஆகிட்டே போகும்போது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டீராய்ட்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு 10 இயர்ஸில் வரத்துக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி டிசீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்த வைத்தியத்துக்கு உடனே ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு 90% பார்த்திங்கன்னா 80% வந்து மறுபடியும் வரத்துக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அது ஒரு பீரியடில் வந்து சில பேர் ஒரு அந்த மாதிரி 100 குழந்தை எடுத்திங்கன்னா ஒரு 20 குழந்தை வந்து ஒரு 20-30 வயசில் வரும்போது கொஞ்சம் கிட்னி பாதிப்பு பர்மனெண்ட்டாக பாதிப்பு வரலாம். இப்போ ஒரு நோய் வருது, அதுக்கான நம்ம சிகிச்சை முறை அப்படின்லாம் நம்ம பேசும்போது எல்லா நிலைகள்லையுமே நம்ம என்ன பண்ணுவோம், இதை வராமல் தடுக்கிற விஷயங்களை பற்றி தான் நிறைய யோசிப்போம். இப்போது சிறுநீரகம் சார்ந்த பாதிப்புகள் இவ்வளோ தூரம் இருக்குது, அதோட முக்கியத்துவம் இவ்வளோ இருக்குன்னும் போது நம்ம ஆரம்பத்திலேயே இந்த மாதிரியான விஷயங்கள் வராமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் சார்? பேசிக் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். கிட்னி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயிட் வந்து அப்ரோப்ரியேட்டாக மெயின்டைன் பண்ணுறது, டயட் பேட்டர்ன் வந்து தேவையில்லாமல் உடம்புக்கு வந்து சில பேர் வந்து ப்ரோட்டீன் கூட ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க. ப்ரோட்டீன் அதாவது நம்ம உடம்புக்கு தேவையானது 1 கிராம் பர் கேஜி அந்த மாதிரி தான் எடுத்து வேண்டியது இருக்கும். சில ஜிம்ஸில் ஜிம்லலாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் ப்ரோட்டீன் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையப்போம், அதையும் அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் கொடுக்கும்போது கூட கிட்னிக்கு டேமேஜ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கிட்னி அதுக்கப்புறம் கால்சியம் அந்த மாதிரி வந்து சில பேர் பார்த்திங்கன்னா 10-15 கால்சியம் மாத்திரையே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் கிட்னி பாதிப்பு வரதுக்கு சான்ஸ் உண்டு. இது எல்லாமே ஸ்மோக்கிங், ஆல்கஹாலு, ஸோ அதுக்கப்புறமா அந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் கிட்னி வந்து ஓரளவுக்கு உண்மையிலேயே நல்லா காப்பாற்றிக்கலாம். அண்டு ஆரம்ப கட்டத்தில் கிட்னியை ஒரு டிசீஸை வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னா ஸோ அதுக்கப்புறம் அந்த கிட்னியை வந்து ஓரளவுக்கு இருக்கிற மீதி இருக்கிற கிட்னி ஃபங்க்ஷனை மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு பாடியை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிட்னி பொறுத்த வரைக்கும் அந்த டயட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சாப்பிட்ற உணவு முறை பார்த்திங்கன்னா அதாவது உணவு முறையில் வந்து எக்ஸஸாக நம்ம அந்த கார்பனேட்டட் பெவரேஜஸ் சொல்லுவாங்களே, இந்த கோக் பெப்சி அந்த மாதிரி இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த பாஸ்பரஸ் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா ரத்த குழாயை வந்து ரொம்ப திக்காக்கிடும். ஸோ அதனால் ஸோ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு லிமிட்டட் குவான்டிட்டிஸ் எடுத்துக்கிட்டால் நல்லது, ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாலும் ப்ராப்ளம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்,
சாப்பிடும்போது. ஸோ அது ரிலேட்டடாக உண்டான டேமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அது இப்போ தெரியாது, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பிபி இன்க்ரீஸ் ஆகிறது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆகாரத்தில் வந்து நம்ம பூமிக்கு கீழே விளையிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பூமிக்கு மேலே விளையிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதிகமாக சாப்பிட்டா உங்களுக்கு உடம்பு வந்து ஓரளவுக்கு சீராக இருக்கும். ஒன்ஸ் கிட்னி டிசீஸ்னு வந்துட்டு வந்துச்சுங்கன்னா, அது கிட்னி பாதிப்பு வந்துச்சுன்னா அப்போ வந்து அதனுடைய டயட் பேட்டர்னே மாறிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ பார்த்திங்கன்னா எல்லா பழமும் சாப்பிட முடியாது. பழத்தில் பார்த்திங்கன்னா ஆப்பிள், பப்பாளி, கொய்யாப்பழம் இந்த மாதிரி பழம் மட்டும்தான் சாப்பிட முடியும். கிட்னி பாதிப்பு வந்துட்டா எல்லா பழமும் சாப்பிட முடியாது. அதே மாதிரி ஆகாரத்தில் வந்து பொட்டாசியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொட்டாசியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பொட்டாசியம் அதிகமாக இருந்த கீரை, புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி இதெல்லாமே அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பூமி கீழே விளையிறதும் அதிகமாக சாப்பிட முடியாது, மேலே விளையிறதுல கீரையும் அதிகமாக சாப்பிட முடியாது. ஸோ அந்த மீதி இருக்க காய்கறி கூட என்ன பண்ணணும்னா நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கொட்டிட்டு அதுக்கப்புறமா 2 தடவை வேக வச்சு சாப்பிட்டா கிட்னிக்கு உண்டான லோட் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ அப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் stage 3, stage 4 கிட்னி டிசீஸ்னு இருக்குதுன்னு வச்சுங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பேட்டர்னே எப்படி இருக்குன்னா மெடிசன்ஸ் மட்டும் பார்த்தாது, கூட நம்ம சாப்பிட்ற உணவு வகைகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த உணவு வகைகளில் வந்து நம்ம கிட்னிக்கு எக்ஸ்ட்ரா லோட் கொடுக்காத அளவுக்கு வச்சுக்கிட்டே இருந்தோன்னா, ஸோ அந்த stage 3, 4, 4, 5 போகிற ஸ்டேஜஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். அந்த ஸ்பீடை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டயட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் வெஜிடேரியன் டயட்டில் பார்த்திங்கன்னா சிலது வந்து மீன் சாப்பிட்லாம், அது கூட மீனுடைய தலைப்பகுதி சாப்பிட முடியாது. முட்டைகளுடைய வெள்ளை சாப்பிட்லாம், அது மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாது. இந்த கிட்னி டிசீஸ் பேஷண்ட்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி ஆட்டு இறைச்சி அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ரெட் மீட்டு சொல்கிறது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இந்த மீன், முட்டை, மட்டும் சிக்கன் வேணால் அந்த தோல் இல்லாமல் சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு. ஸோ ஒவ்வொருத்தருடைய நியூட்ரிஷனும் டிஃபர் ஆகும். ஸோ கிட்னி டிசீஸ் பேஷண்ட் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சில பேர் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க, டயட்டை எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ரொம்ப டயட் சாப்பிடாமல் பசி இல்லாமல் வேறு காரணமும் இருக்கலாம். கிட்னி டிசீஸ்னால் கிட்னி டிசீஸ் மட்டும்தான் இருக்கணும் அவசியம் இல்லை. வயிற்றில் ஏதாவது அல்சராக இருக்கலாம், வயிற்றில் ஏதாவது கட்டியாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்க ஆகாரமே கொஞ்சம் குறைவாக தான் போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ, கார்போஹைட்ரேட் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ, ஃபேட் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்து டயட்ரி அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டயட் கொடுக்கும்பொழுது இருக்கிற கிட்னி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிறுநீரக சிறப்பு மருத்துவராக சிறுநீரகம் அப்படின்ற இந்த உறுப்போட செயல்பாடு என்ன, எவ்வளோ தூரம் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பு, நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் எவ்வளோ விதமான நுணுக்கமான வேலைகளெல்லாம் இந்த உறுப்பை செய்து அதற்கான சிகிச்சை வரும்போது நம்மளோட ஆரம்ப காலகட்டத்தில் அதுக்கான அறிகுறியே இல்லை அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு நிலையையும் நம்மளே நம்மளை சரியாக பார்த்துக்கணும். அதே நேரத்தில் இந்த ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறதும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எவ்வளோ முக்கியம், இதெல்லாம் தாண்டி ஒரு பாதிப்பு அப்படின்னு வரும்போது அதற்கான மருத்துவ முறைகள், சிகிச்சை முறைகள் என்ன இருக்குது, இதெல்லாம் வராமல் பார்க்கணும் போது ஆரம்ப கட்டத்திலேருந்தே நம்ம இந்த டயட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எவ்வளோ தூரம் கேர் எடுக்கணும், இப்படி பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியலைவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். தீர்ப்பு வந்தால் எல்லாம் தெளிவாகிவிடும் என்று சொன்னார்கள். தீர்ப்பு வந்ததற்கு பிறகுதான் குழப்பம் கூடுதலாக ஆகியிருக்கிறது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்னும் அந்த சட்டம் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்ட வழக்கில் கடந்த 16ஆம் தேதி தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு இப்போது அனைத்து சாதியினரும் இனிமேல் அர்ச்சகராகிவிட முடியுமா என்று கேட்டால் தேர்ந்த வழக்கறிஞரால் கூட சட்டென்று விடை சொல்ல முடியவில்லை. எனவே அப்படி அந்த தீர்ப்பில் இரண்டு பக்கமும் சொல்லப்பட்டிருப்பதாக ஒரு எண்ணம் எல்லோருக்கும் எழுந்திருக்கிறது. இது 45 ஆண்டுகளை கடந்து நடந்து கொண்டிருக்கிற வழக்கு என்று நாம் கூறலாம். முதன் முதலாக 1969ஆம் ஆண்டு அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களால் நியமிக்கப்பட்ட இளைய பெருமாள் ஆணையம் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்ட போது, அது எதற்கான ஆணையம் என்றால் அட்டவணை சாதியினரினுடைய கல்வி, பொருளாதார, சமூக மேம்பாட்டுக்கான ஆணையம். அந்த ஆணையம் தன் அறிக்கையை வெளியிட்ட போது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவதற்கு ஒரு இடத்தை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் நாம் உருவாக்க வேண்டும், அதுதான் சமூக நீதி என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த சிக்கலினுடைய தொடக்கம் அங்கே தான் இருக்கிறது. ஒரு மதம் சார்ந்த ஒரு சமூகத்தினுடைய வழிபாட்டில் அரசாங்கத்திற்கு தலையிட உரிமை உண்டா என்று சிலர் கேள்வி எழுப்பினார்கள்.
மத வழிபாட்டில் தலையிடுவது என்பது வேறு, ஒரு சமூகத்தில் சமூக நீதியை நிலைநாட்டுவது என்பது வேறு. அரசாங்கம் கண்டிப்பாக சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பில் இருக்கிறது. அதனை கருத்திலே கொண்டு ஐயா பெரியார் அவர்கள் 1970 மிக கடுமையான ஒரு போராட்டம் ஒன்றை முன்மொழிந்தார். இனி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், அனைவரும் கோயிலுக்குள் நுழையலாம் என்கிற சட்டங்கள் வரவில்லை என்றால் நான் வருகிற ஜனவரி 26 அதாவது 71 ஜனவரி 26 என்கிற தேதியை ஐயா குறித்தார். 26 நான் தாழ்த்தப்பட்ட மக்களையெல்லாம் அழைத்து கொண்டு கோயில் நுழைவு போராட்டம் நடத்தப் போகிறேன் என்று சொன்னபோது அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள், வேண்டாம், இந்த வயதில் நீங்கள் போராட வேண்டாம், அதனை சட்டமாக நானே கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். அவர் சொன்னபடியே 1970 டிசம்பர் 2 அந்த சட்டத்தை ஒருமனதாக அவர் சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார். 71 ஜனவரி 8 குடியரசுத் தலைவரினுடைய கையொப்பத்தை பெற்று அது சட்டமாக ஆயிற்று. ஆனால் அதே ஆண்டு அதனை எதிர்த்து எத்ராஜிஜியர் சேஷம்மாள் உட்பட்ட 12 தொடுத்த வழக்கின் காரணமாக அந்த சட்டம் முடங்கி போயிற்று. மீண்டும் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு நீதிபதி மகராஜன் தலைமையிலே 12 கொண்ட குழுவை அமைத்தார். அந்த குழு தன்னுடைய பரிந்துரைகளை 82 கொடுத்தது. எப்படி இருந்தாலும் அது சட்டம் ஆக்கப்படாமலேயே இருந்தது. மீண்டும் 2006 ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் வேலையாக மே 23 ஒரு ஆணையை கலைஞர் தலைமையிலான அரசு வெளியிட்டது, இனி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். அந்த ஆணையை மையப்படுத்தி 2006 ஜூலை 1 ஒரு சட்டமும் கொண்டு வந்து அதையும் இயற்றி அதையும் நிறைவேற்றினார். ஆனால் அந்த சட்டத்தையும் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு 2006 தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கிலே தான் ஏறத்தாழ 9 பிறகு இப்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே 1969 தொடங்கி 2015 டிசம்பர் வரைக்கும் 46-47 இது பற்றிய விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இப்போதும் என்ன முடிவு என்பதில் பலருக்கும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் ஒன்றை தெளிவாக சொல்லியிருக்கிறது, அரசு ஆணையும் சட்டமும் செல்லும் என்று சொல்லியிருக்கிறது. அரசு ஆணையும் சட்டமும் செல்லும் என்றால் யார் வேண்டுமானாலும், இனிமேல் எந்த சாதியினர் வேண்டுமானாலும் கோயில் அர்ச்சகராகலாம் என்பதுதான் அதற்கான பொருள். ஆனால் அதே நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அதே நேரத்தில் ஆகம விதிகளின்படிதான் அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்த நீதிமன்றம் குறுக்கிடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த சட்டம் செல்லும், ஆனால் அர்ச்சகராக அனைத்து சாதியினரும் வரலாமா என்பதை ஆகமம் முடிவு செய்யும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி ஆகமம் முடிவு செய்யும் என்று சொன்னால் இனிமேல் ஒரு குறிப்பிட்ட சாதி தான் அர்ச்சகராக இருக்க முடியும், நம்மில் யாரும் அந்த இடத்திற்கு வர முடியாது என்கிற எண்ணம் பலருக்கும் உருவாகியிருக்கிறது. இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு என்று தலைவர்கள் சிலர் அறிக்கையும் விட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தீர்ப்பு கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை என்பதுதான் உண்மை. இந்த தீர்ப்பு சமூக நீதிக்கு பங்கமாக எந்த இடத்திலும் வந்துவிட இயலாது. என்ன காரணம் என்றால், ஆகம விதிகளுக்கு உட்பட்டு என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகம விதிகள் எந்த இடத்திலும் எங்கும் சாதியின் அடிப்படையில் இவர்தான் அர்ச்சகராக இருக்க வேண்டும் என்று கூறவே இல்லை. அப்படி கூறியிருப்பதாகவும், அதனால் இந்த தீர்ப்பு தங்களுக்குத்தான் சாதகமாக அமைந்திருக்கிறது என்றும் சில சுயநலமிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை இல்லை. ஆகமம் என்று சொன்னால் கோயில் நடைமுறைகளை, கோயில் கட்டுகிற அந்த வழிமுறைகளை, எப்போது பூஜை நடக்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் சொல்லுகிற விதிமுறைதான் ஆகமம். சிவாகமம் என்றும் வைஷ்ணவ சங்கீதைகள் என்றும் தந்திரங்கள் என்றும் இப்படி பல்விதமான ஆகமங்கள் இருக்கின்றன. சைவ வழிபாட்டுக்குரிய ஆகமங்கள் தான் எண்ணிக்கையில் கூடுதல், 28. வைஷ்ணவ சங்கீதைகள் என்று சொன்னால் அந்த சங்கீதைகள் 2 தான், ஒன்று பாஞ்சரத்தினம், இன்னொன்று வைணகாசகம். இந்த 2 சங்கீதைகளானாலும் சரி, அந்த 28 ஆகமங்களானாலும் சரி, அந்த 28 ஆகமங்களிலே கூட 9 தான் இன்றைக்கு இருக்கிறது. அந்த 9 கூட காமியாகமும் காரணாகமும் தான் கூடுதலான அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இதில் எந்த ஆகமமும் அல்லது வைஷ்ணவத்தினுடைய எந்த சங்கீதையும்
எந்த இடத்திலும் இந்த குறிப்பிட்ட சாதியினர்தான் அர்ச்சகராக வர வேண்டும் என்று சொல்லவில்லை. அப்படி சொன்னதாக இன்று வரையிலே யாரும் எடுத்துக்காட்டவும் இல்லை. ஆகமங்களை நன்கு கற்று தேர்ந்திருக்கிற சத்தியவேல் முருகனார் போன்றவர்கள் மிக தெளிவாக அப்படி எதுவும் ஆகமத்திலே இல்லை என்றும் எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஆகையினாலே ஆகமத்தின்படிதான் அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட வேண்டுமென்றால் நியமிக்கலாம். ஏற்கனவே கலைஞரினுடைய ஆட்சியில் ஆகம பள்ளிகளிலே பயின்று 206 பேர் அர்ச்சகர் பொறுப்புக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களை இந்த அரசு உடனடியாக அர்ச்சகர்களாக நியமிக்க வேண்டும். இது இந்த தீர்ப்புக்கு எதிரானதில்லை என்பதுதான் நம்முடைய அடிப்படை கோரிக்கை. இந்த கோரிக்கையை நாடு முழுவதும் எழுப்ப வேண்டும். அர்ச்சகர்களாக அனைத்து சாதியினரும் ஆவதற்கான வழிவகையை நம் காலகட்டத்திலாவது நாம் காண வேண்டும். தந்தை பெரியார் அவர்களின் நெஞ்சில் தைத்திருந்த முள்ளை நாமாவது எடுத்து வெளியில் வீசி எறிய வேண்டும்.